அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குரு பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தகழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்நில்லா வழியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜென்மஸ்தேம வினத விவித பூதவிராத்தரக்ஷை கதீஷே சரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிலும் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து கொண்டு அற்புதமான பாசுரங்களை அருளி செய்தார்கள் அவைகள்தான் திவ்ய பிரபந்தங்கள் என்று போற்ற பெறுகின்றன அந்த திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்கள் அருள் செய்த அற்புதமான கருத்துக்களையெல்லாம் மிகவும் சுருக்கமாக நமக்கு சம்ஸ்கிருதங்களிலே ஸ்லோகங்களாக ஆக்கி காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்களாலே அருளப்பெற்றவர்களான ஆச்சாரியர்கள் அதிலே ஆழவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனம் என்கின்ற சம்ஸ்கிருத ஸ்தோத்திரத்திலே அமைந்துள்ள ஸ்லோகங்கள் அவற்றிலே உண்டான அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம் இந்த ஸ்தோத்திர ரத்தனத்திலே ஆள வந்தார் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தாம் சரணம் புகுந்தபடியை அருளி செய்தார் அனநியகதி ஷரண்ய தொத்பாத மூலம் ஷரணம் பிரபத்யே என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே தாம் சரணம் புகுந்தபடியை ஒரு ஸ்லோகத்திலே அருளி செய்தார் அதற்கு பிறகு பல விஷயங்களை தெரிவித்துவிட்டு என்ன தெரிவிக்கிறார் அந்த எம்பெருமானுடைய சரணாகதிவும் பண்ண வேணுமோ ஒரு அஞ்சலி போராதோ என்றார் அஞ்சலி என்கிறது என்ன எம்பெருமானுடைய திருமுன்பே போய் அப்படி கையை கூப்புதல் இருக்கிறதே இதுதான் அஞ்சலி இந்த அஞ்சலி என்கிறது அந்த சரணாகதிக்கு உள்ளீடானது என்று இருந்தாலும் கூட அந்த சரணாகதியிலே இது ஒரு பகுதி தான் என்று கொள்ளலாம் அவனுடைய அவனை நோக்கி அப்படி கையை இருக்கிறது இந்த கையை கூப்பினால் இதற்கு என்ன பொருள் என்றால் என்னுடைய கையிலே எதுவும் இல்லை உன்னையே நான் என்னை எதிர்பார்த்திருக்கிறேன் என்னை ரட்சிப்பதற்கு என்னை காப்பதற்கு உன்னையே நான் எதிர்பார்த்திருக்கிறேன் உன்னை தவிர எனக்கு போவதற்கு வேறு புகழும் இல்லை என்று இத்தனையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த கை கூப்புதல் என்கிற அஞ்சலியை ஒரு சைகையாக ஒரு வெளிப்படுத்தும் விதமாக இதை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்படி கையை கூப்பினால் இதெல்லாம் வெளிப்படும் என்று யார் சொன்னார்கள் இதற்கு இந்த அர்த்தத்தை யார் கற்பித்தார்கள் என்று நாம் கேள்வி கேட்கலாம் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இப்படி இந்த கூப்பினால் நான் உன்னையே சரணம் பற்றி இருக்கிறேன் உன்னையே எதிர்பார்த்திருக்கிறேன் என்னை காப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று அத்தனை பொருளும் இந்த சைகையிலே எப்படி கிடைக்கும் நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன் உன்னுடைய உடைமை நான் என்று நான் இதெல்லாம் இந்த ஒரு சைகையிலே எப்படி வெளிப்படும் என்று சிலர் கேட்பார்கள் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான் உலகத்திலே ஒரு ஒரு செய்கைக்கு ஓரொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நாம் அது அதாவது வாழ்க்கையிலேயே கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் சொல்லுகிறேன் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இடத்துல வைத்து கொள்ளுங்கள் ஒரு துப்பாக்கியை நீட்டுகிறார் உன்னை கொன்று விடுவேன் என்று அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் சட்ட என்று தன்னுடைய இரண்டு கைகளையும் தூக்குகிறார் இந்த இரண்டு கைகளை தூக்குவதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் இப்போ இந்த இரண்டு கைகளை கூப்புவதற்கு என்ன பொருள் என்று நான் சொன்னோமோ அதே பொருள் தான் இதற்கும் என்னால் நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன் என்னை ஒன்றும் செய்துவிடாதே என்று சொல்லு இப்படி சொன்னால் கையை தூக்கிவிட்டால் அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று எங்கே சொல்லியிருக்கிறது எந்த சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறது யார் இதை ஏற்பாடு செய்தார்கள் என்று யாராவது கேட்கிறோமோ கேட்பதில்லை இது ஒரு செய்கை இப்படி செய்தால் உடனே என்ன அதற்கு நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன் உனக்கு நான் அடிமை என்று சொல்லுவது போலத்தான் நான் என்னை காத்து கொள்வதற்கு என் அதாவது நான் தப்பிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை என்று சொல்லுவதாகத்தானே இப்படி இந்த இரண்டு கைகளை தூக்குவதை நாம் கொள்ளுகிறோம் இந்த இரண்டு கைகளை தூக்கினால் என்ன பொருளோ அதே பொருள்தான் இரண்டு கைகளை சேர்த்தால் என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம் இப்படித்தான் கையை கூப்பினால் உடனே அதற்கு இவ்வளவு பொருள் சொல்லியிருக்கிறார்கள் விசேஷித்து பெரியவாச்சான் பிள்ளை திருமாலையினுடைய ஒரு பாசுரத்திர வியாக்கியானத்தில் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் இதே போன்ற மற்றொரு உதாரணம் அவர் அழகாக காட்டியிருக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஒரு சிறிய பிள்ளை ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய வயதான ஒருத்தரை பார்த்து இப்படி இப்படி என்று கையை ஆட்டினான் தன்னுடைய காட்டி விரலை ஒரு பெரியவரை பார்த்து இப்படி இப்படி ஆட்டினான் உடனே அந்த பெரியவருக்கு கோபம் வந்துவிட்டது நான் எவ்வளவு பெரியவன் வயதில் என்னை பார்த்து ஒருத்தன் இப்படி ஆட்டுகிறான் கையை விரலை ஆட்டுகிறான் என்ன துணிச்சல் அவனுக்கு என்று அவனை கோபித்து கொள்கிறார் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் என்ன சுவாமி என்ன செய்து விட்டார் அவர் தன்னுடைய விரலைத்தானே ஆட்டினார் அந்த விரலை ஆட்டினதினால உமக்கு என்ன உடலிலே வலித்ததா இல்லை வாயாலே ஏதாவது ஒரு திட்டினாரா ஒன்றும் சொல்லவில்லையே அந்த பையன் கையைத்தானே ஆட்டினான் என்று சொன்னால் ஹா அந்த கையை ஆட்டினதற்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியுமா என்ன உன்னை தொலைத்து விடுவேன் என்றென்றோ அதற்கு பொருள் அப்படின்னு அப்படி பொருள் எங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் யார் சொன்னார்கள் அதை என்று கேட்டால் உலகத்தில் எல்லாரும் கொண்டிருக்கிறோம் ஆஹா ஒருவன் ஒருக்கு செய்கையை செய்தால் அதனாலே ஒருத்தனுக்கு கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் மற்றொருவனிடத்திலே போய் ஒரு செய்கையை செய்தால் அவனுக்கு இரக்கம் ஏற்படுது என்று கொள்வதில் என்ன தடை ஆயினாலே அந்த செய்கைக்கு அது பொருள் இந்த செய்கைக்கு இது பொருள் என்று கொள்ள வேண்டும் என்று இதெல்லாம் மிக விளக்கமாகவே நம்முடைய ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே காட்டியிருக்கிறார்கள் ஆயினாலே எம்பெருமான் திருமுன்பே போய் இப்படி அஞ்சலி என்கிற அந்த கையை கூப்புதல் இதை செய்து விட்டாலே அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படி இறங்கி விடுகிறது ஆகினாலே நமக்கு பாவங்கள் எல்லாம் கழிந்து விடுகின்றது நம்முடைய சஞ்சித பாபங்கள் ஆகாமி பாபங்கள் எல்லாம் கழிந்து விடுகின்றன மேலே மேலே நமக்கு நன்மையும் விளைகிறது என்று அதை கீழே இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே வந்தார் மிக அற்புதமாக தெரிவித்தார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அஞ்சலியும் வேண்டுமோ அதுவும் வேண்டியதில்லை எம்பெருமானை மனத்தினால் நினைத்தாலே போதுமே அதுவே நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கிவிடும் அதாவது எம்பருமான் எவ்வளவு சுலகமாயிருக்கிறவன் என்பதை காட்டுவதற்காக இதை சொல்லுகிறான் நம்முடைய எப்படிப்பட்ட கொழுந்து விட்டிருக்கின்ற அந்த பெரிய நெருப்பும் கூட எம்பெருமானை மனத்தினால் நினைத்தால் அப்படியே அந்த நெருப்பும் அணைந்துவிடும் என்று அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் உதீர்ணம்சார தவாசுணிம் கணேன நிர்வாப்பிய பராச்சனிர்வத்தி பிரயச்சதித்வச்சரணாருணாம் புஜ துவயானுராகாமிருதசிந்துசீகர எம்பெருமானுடைய திருவடிகள் அதை பற்றி தெரிவிக்கின்றார் என்ன சொல்லுகிறார் இந்த உலக வாழ்க்கை முதல்ல கொடியது என்கிறார் அது சம்சார தவ ஆசுசுஷணிம் என்கிறார் அதாவது மிகவும் மேல்மேலே பெருகி வருகின்ற உதிர்ண சம்சார தவ சம்சாரமாகிற ஒரு பெரிய நெருப்பு இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு காட்டுத்தீ போலேன்னு சொல்லுகிறார் இந்த காட்டுத்தீ பற்றி விட்டதானால் தொடர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் போய் அப்படியே எள்ளு எரித்து எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும் அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கை அது தம் சம்சார தவ ஆசுசூக்ஷனிம் அதற்கு ஒரு கணத்திலே நிர்வத்தி அடங்குதல் ஏற்பட வேண்டுமானால் அது எது பண்ணும்னு கேட்டான் எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பற்றின ஒரு நினைவு அதுதான் சொல்லுகிற அது கணேன நிர்வாப்பிய அப்படிப்பட்ட தவ ஆசுசூக்ஷனியும் என்னால் அப்படிப்பட்ட பெரிய நெருப்பையும் கூட கணேன ஒரு கணத்திலே நிர்வாப்பிய பராம் நிவ நிர்வத்திச்ச உயர்ந்த பேற்றையும் நமக்கு பெற்று தருகிறது எது தருகிறது என்று கேட்டால் பிரயச்சதி பராஞ்ச நிர்வத்தி பிரயச்சதி பராம் நிர்வத்தி என்னால் உயர்ந்த பேர் எம்பெருமானுடைய திருவிடிகளையே அடையக்கூடிய பேர் அத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறது என்று சொன்னார் எது கொடுக்கிறது என்று கேட்டால் சரண அருண துவய என்று சொன்னார் எம்பெருமானுடைய சரண திருவடிகள் அது அருண நன்றாக சிவந்திருக்கிற தாமரை போல அருண அம்புஜ என்றால் நன்றான சிவந்த தாமரை போலே கீழே கூட நாம் பார்த்தோம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் என்கிறவை அமிர்த செந்தினி பாத பங்கஜே என்று சொன்னார் அல்லவா அது இந்த இடத்துல அருண அம்புஜத்வய என்றார் அப்படி தாவி வையம் கொண்ட தடம் தாமரை என்று சொன்னார் போலே இங்கேயும் கூட திருவடி என்று சொன்னாமல் அதை தாமரை என்றே சொல்லுகின்றார் உன்னுடைய சரண அருண அம்புஜத்வய என்று சொன்னார் ஆ இரண்டு தாமரைகள் அப்படியே நன்றாக சிவந்திருக்கிற தாமரைகள் ஒன்றின் பக்கத்திலே ஒன்று வைத்தார் போலே இருக்கக்கூடிய இரண்டு திருவடி தாமரைகள் அந்த துவய அதாவது திருவடி இணைகள் அந்த திருவடி இணைகளினுடைய அனுராகம் என்றால் அந்த திருவடி இணைகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு அனுராகம் என்னால் பிரீத்தி அந்த அனுராகமாகிற அமிர்தம் அது ஒரு பெரிய அமுதக்கடல் போலே பெருகுகிறது அமிர்த்த சிந்து அந்த சிந்துவிலே சீக்கரம் என்கிற ஒரு சிறிய திவலை என்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுடைய திருவடி தாமிர்களிலே பெருகுகின்ற அன்பாகிய அமுத கடலிலே எழக்கூடிய ஒரு சிறிய திவலையே என்ன பண்ணும்னு கேட்டால் இப்படிப்பட்ட சம்சாரமாகற பெரிய நெருப்பை விடும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கருத்து என்ன என்றால் எம்பெருமானை நாம் நெஞ்சிலே கொள்ளுதல் என்னால் ஏதோ சாஸ்திரங்களில் என்ன சொல்லி வித்திருக்கிறார்கள் அப்படியே தைல தாராவுத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா என்று ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு எண்ணெயை மாற்றுகின்ற பொழுதோ அந்த எண்ணெயானது எப்படி இடைவிடாமல் செல்லுகிறதோ அதுபோல பகவானை பற்றின நம்முடைய நினைவு அது இடைவிடாமல் இருக்க வேணும் அப்படி இருந்தால் தான் அதற்குத்தான் பக்தி யோகம் என்று பெயர் அது பிரீத்தியோடு வேறு இருக்க வேண்டும் எம்பெருமானை பற்றி நினைவு என்கிறது நமக்கு சிந்தவே கூடாது நடுவில் இற்று போகவே கூடாது தொடர்ந்து அப்படியே இருக்க வேணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது அந்த மாதிரியான பக்தி யோகத்தை எல்லாம் நம்மால் அனுட்டிக்கவே முடியாது இல்லையா இரண்டு நிமிடங்கள் கூட சேர்ந்தால் போல் நாம் எம்பெருமானியே நினைத்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து பார்த்தாலும் கூட முடியவே முடியாது இரண்டு நிமிடம் என்கிறது மிகவும் குறைவு என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் நிஜயமாகவே ஒருத்தர் இரண்டு நிமிடம் என்று நினைத்து பார்த்தால் அந்த இரண்டு நிமிடம் அல்ல ஒரு நிமிடம் கூட நம்மால் தொடர்ச்சியாக பகவானை பட்டுமே நினைத்திருத்தல் என்றது நம்மால் முடியவே முடியாது ஆனால் இங்கே ஆள வந்தார் என்ன சொல்லுகிறார் அப்படி எம்பெருமானி பற்றிய தொடர்ச்சியான நினைவுன்னு கூட சொல்லலை அப்படி எம்பெருமானி பற்றிய நினைவாகிற அமுத கடலிலே ஒரு சிறிய திவலை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி ஒரு கணம் நினைத்தாலும் போரும் எம்பருமானி நெஞ்சுக்குள்ளே நினைத்தால் உடனே என்ன ஆகிறது உதீர்ண சம்சாரம் மேலே மேலே பெருகி வருகின்ற இந்த தவா ஆசுசூக்ஷனின் என்று தீ போலே வந்து நம்மை இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இந்த சம்சாரத்திற்கு அது அப்படியே அந்த சம்சாரத்தை இந்த திவலையானது அழித்து விடும் என்கிற அதாவது ஒரு நெருப்பை அணைக்க வேண்டுமானால் கூட அதற்கு பெரிய தண்ணீர் வேண்டும் நெருப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணீர் அதிகமாக இருந்தால்தான் அந்த நெருப்பை அணைக்க முடியும் அதாவது ஒரு வீடே பற்றி எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு சிறிய கோலையில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வீடு முழுக்க இருக்கிற நெருப்பை அணைக்க முடியுமோ நிச்சயமாக முடியாது ஆனால் இது உலக வாழ்க்கை என்கிறது பெரிய காட்டுத்தீ போல கொழுந்து விட்டு எரிகிறது ஆனால் அதை அணைப்பதற்கு அவ்வளவு பெரிய தண்ணீர் வேண்டியதில்லை பின் என்ன வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானை பற்றிய நெஞ்சிலே நினைவு ஒரு கணம் அந்த எம்பெருமானை பற்றிய நினைவானது அப்படி நெஞ்சிலே விழுந்து விட்டதானால் எப்பேற்பட்ட தீயா போல இருக்கக்கூடிய அந்த விஷயமாயிருந்தாலும் அது அத்தனையும் விடும் என்பதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார் துவச்சரண அருண அம்புஜ உன்னுடைய சிவந்த திருவடி தாமரைகள் இணைகள் இருக்கின்றன அவற்றிலே அந்த திருவடித்தாமரைகள் பேரிலே இருக்கக்கூடிய அனுராகம் பிரீத்தியாகிற அமிர்த சிந்து அந்த பிரீத்தியாகிற அமுத கடலிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய திவலை என்ன செய்யும்னு கேட்டா இந்த சம்சாரமாகிற பெருநெருப்பை அணைத்து விடும் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டினார் ஆக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினார் சரணாகதியும் வேணுமோ அஞ்சலி போதாதோ என்றார் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் அந்த அஞ்சலியும் கூட வேண்டியதில்லை எம்பெருமான் என்பவன் எப்படிப்பட்ட எளியவன் என்னால் தன்னை பற்றி நெஞ்சிலே நினைத்தாலே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் எம்பெருமான் செய்பவனாக இருக்கிற பொழுது நமக்கு என்ன குறை அந்த எம்பெருமானை ஒரு க்ண காலம் நினைத்தாலே இவ்வளவு பெரிய பேரு கிட்டுகிறது என்னால் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் முடிந்த போதெல்லாம் எம்பெருமான் நெஞ்சிலே நினைக்க வேண்டாமோ ஒரு க்ஷண காலம் நினைத்தாலே போதும் என்ன ஒரு க்ஷண காலத்துக்கு மேலே நினைக்க கூடாது என்ற அபிப்பிராயமா என்ன அப்படி நினைத்து விடக்கூடாது ஒரு க்ஷணம் நினைத்தாலே நமக்கு இவ்வளவு பெரிய பேரு கிட்டுகிறது என்றால் தொடர்ந்து அவனையே நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு எவ்வளவு பேரு கிட்டும் அதைத்தானே திருமங்கி ஆழ்வாரும் துஞ்சும் போதழிமின் துயர்வரில் நினைமின் துயரிலே சொல்லிலும் நன்றாம் என்று துயர் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் சொன்னால் நல்லதுதான் என்று சொல்கிறார் அப்படி நாம் அந்த எம்பருமானை நெஞ்சிலே நினைக்க வேணும் என்பதற்காக இப்படி ஆள வந்தார் அருளை செய்திருக்கிறார் என்று கொள்ள வேண்டும் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாம திரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்